ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கர துண்டாய தீமிகி தந்தோ தந்தி பிரசோதையாத். ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமிகி தன்னோ சாஸ்தா பிரசோதையாத். இப்போ யோக வகைகளிலே அதியோகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். அதியோகம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கோ இல்லை சந்திராதி பற்றி லக்னத்துக்கோ, ஒரு சந்திரன் நின்ற ஸ்தான அதிபதிக்கோ, லக்னம் நின்ற லக்னாதிபதிக்கோ 6, 7, 8 சுபர்கள் இருப்பது வந்து அதியோகம் என சொல்லப்படுகிறது. இந்த அதியோகம் எப்படின்னா, ராஜசன்மானம், எதிரிகளை வெல்லல், நிர்வாகத்திறமை, நோயற்ற பெரும்பாழ்வு, இப்படி கொஞ்சம் சுப பலன்கள் அதிகமாக உடையது. இப்போ சந்திரனுக்கு 6, 7, 8 சுபர்கள் இருக்கிறது அப்படின்னா இது சந்திராதி யோகம் அப்படின்னு சொல்லலாம், அதியோகம் என்று சொல்லப்படுவது. லக்னத்துக்கு வந்து 6, 7, 8 சுபர்கள் இருக்குது, இது வந்து லக்னாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே அதியோகத்தில் உள்ளது தான். இப்போ பொதுவாகவே சந்திரனுக்கு 10 ஒரு 2 கிரகம் இருந்தால் அதுவும் சிறப்பு தான். இப்போ லக்னத்துக்கு 10 கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு தான். சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகங்கள் இருப்பது, லக்னத்துக்கு 6, 7, 8 கிரகங்கள் இருப்பது, இது ரெண்டுமே அதியோகம். அதியோகத்தில் சந்திரனுக்கு 6, 7, 8 சந்திராதிபதி யோகம் அப்படி. நன்றி, வணக்கம்.